குடிக்கிறவங்க ஒரு ஒரு தடவை அழகாக சொல்லுவாங்க, நாலுன்னு குடிக்கவே மாட்டேன். அப்படி நடக்குதா? அந்த காலத்தில் குடிநோயாளிகளுக்கு அழகாக வைத்தியம் பண்ணியிருக்காங்க. அந்த வைத்தியம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மதா தேயம் அப்படின்னு சொல்கிறாங்க குடிநோயாளிகள். குடின்றது ஒரு நோய், எல்லோரும் ஒத்துக்கிற விஷயம்தான். இந்த மனநோயின்னு ஒத்துக்கலாம், மருந்து இல்லாமல் தீராது. குடியை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது அவங்கள அட்வைஸ் பண்ணி திருத்தவே முடியாதுன்றதை திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். ஒரு பொருள், ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னா விளக்கை வச்சுட்டு எப்படி குளத்தை கீழே தேட முடியாதோ, அதேமாரி குடிக்கிறவங்கள சொல்லியோ புத்திமதி சொல்லியோ சத்திய வாங்கியோ அவங்களை திருத்த முடியாது. அப்போ எப்படிங்க திருத்தலாம்? ஆயுர்வேதிக்கில் அழகாக பல மருந்துகளை அந்த காலம் சொல்லியிருக்காங்க, மதாத்தியன்ற சிகிச்சைகள் மூலயமா. இப்போ வர குடி என்னங்க? அந்த காலத்தில் மகா மோசமான குடி நோயாளிகள் இருந்திருக்காங்க. இதை திருத்துறதுக்கு ஒரு மருந்து அழகாக பயன்படுத்தியிருக்கு. அந்த மருந்து என்ன அப்படின்னா, அந்த மருந்து குட்ஜுன்னு சொல்லக்கூடிய புரரே மோட்டான்னு சொல்லக்கூடிய ட்ரக். இந்த மருந்து நிறம் சுவை மனம் எதுவும் இருக்காது. நாங்கள் இந்த மருந்தை கொடுக்குறோம். எங்கள் அனுபவத்தில் மோர் தென் 18,000 மக்களுக்கு மேலே கொடுத்துருக்கோம். இந்த மருந்து சாப்பாட்டில் எளிமையாக கலந்து கொடுத்துடலாம். இந்த மருந்து சாப்பாட்டில் கலந்துருக்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது. நிறம் இருக்காது, மனம் இருக்காது, சுவை மாறாது. இந்த மருந்து கலந்த உணவை சாப்பிட்டாருன்னா அவர்களுக்கு ஆல்காலிக் மெட்டபாலிசம் கட் ஆயிடும். அழகாக போட்டிருக்காங்க ஆல்காலிக் கிரேவிங் குறையும்னு சொல்லிட்டு. ஆல்காலிக் கிரேவிங் குறைஞ்சாலே அந்த குடிக்கின்ற ஆசை குறைஞ்சி குடிமேல் விருப்பம் உண்டாகி குடியை படிப்படியாக விட்டுருவாங்க. இது ஒரு எளிமையான வைத்தியம். ஆனால் பல பேர் கை வைத்தியமாக அகத்திக்கீரையை கரைச்சி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. லவணம் சில உப்பு சார்ந்த மருந்துகளும் சொல்லியிருக்கு, இதேமாதிரியான பெரிய மருந்துகளும் சொல்லியிருக்கு. இது பெரிய ரிசல்ட்டை கொடுக்குது. உங்களுக்கு வீட்டில் உங்கள் அப்பாவோ கூட பிறந்தவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ உடக்குடியெல்லாம் இருந்தாங்கன்னா குடியை நிப்பாத்துறதுக்கு நீங்கள் பெரிய மருந்து நோக்கி பயணிக்கிற அவசியமே இல்லை. அவர்களுக்கு தெரியாமல் இந்த மருந்தை கொடுக்க முடியும். ஆனால் டாக்டர் மேற்பார்வையில் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எந்த பக்க விளைவும் இல்லாமல் அவங்களுக்கு மீண்டு வந்துடலாம். ஏன்னா குடிக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு அவங்க உடம்புக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய நோயை உருவாக்கி தேவையில்லாமல் பிரச்சனை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. குடினால் அவங்க மட்டும் இல்லை, ஆக்சிடென்ட் ஆகி எழுத்து குடிக்காமனும் செத்து போயிடுறான். ஸோ குடி ஒரு சமூக நோயாக இருக்கிறது. நம்ம திருந்துனா நாடு திருந்தும். நம்ம திருந்தது ஈஸியான வழி ஆயுர்வேதம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயுர்வேத மருந்து உங்களுக்கு அழகாக பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். குடிநோயாளிகளுடைய மனசு வந்து ஆல்காலிக் வித்ட்ராயல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, குடிக்கலைன்னா கை நடுக்கும், பதட்டம் வரும். இதை வின் பண்ண முடியாமலே அவங்க என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டே இருப்பாங்க, மாலை போட்டிருப்பாங்க, மாலை போட்டு முடிச்சு வந்தவனே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லி திருத்த முடியாத ஆயுர்வேதம் மருந்துகள் மூலயமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியாமலும் கொடுத்துட முடியும். பெரிய பலன் சிறிய ரிசல்ட்டில் கிடைச்சிரும். கரெக்டாக 2 மாதம் இல்லை 3 மாதம் மருந்தில் ரிசல்ட் கிடைச்சிட முடியும். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.